கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஜேடிகே டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக இந்த தியான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்போம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 தீமோத்தேயு 2:7. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். கடந்த நாட்களில் நாம் ஞானத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கி நம்ம புத்தியை குறித்து தியானிக்க போகிறோம். இங்கு கர்த்தர் எல்லா காரியம், எல்லானே என்ன அர்த்தம், A to Z, ஈச் அண்ட் எவ்ரி திங், எல்லா காரியங்களிலும் நம்மளுக்கு புத்தி தேவை என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துகிறார். இன்றைக்கி நம்ம எத்தனை காரியங்களை புத்தியினமாக செஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம் பார்த்தீங்களா? ஐயோ, நான் தெரியாதனமாக இந்த தப்பை பண்ணிட்டேனே, எப்படி தப்பு பண்ணனே தெரியலேன்னு ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு புத்தியை தாரும். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிற நீதிமொழிகள் 4:5 புத்தியை சம்பாதி. அதுலேயும் இந்த 4:7 நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போனா புத்தி எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? நம்ம சொல்கிறோம்ல, நீலாம் ஒரு படித்த முட்டாள், உன்னை படிக்க வச்சேன் பாரு, ஏதாவது ஒரு காரியத்தை நீ உருப்படியாக செஞ்சுருக்கியா, புத்திக்கட்டத்தனமாக செஞ்சுட்டு வந்திருக்கேன். எவ்வளவு தூரம் நம்ம கோவப்படுறோம், வைரம் திட்டுறோம், அவங்க ஒழுங்காக செய்யாட்டி நம்மளுக்கு கோபம் வருகிறது அல்லவா? அப்போ புத்தி எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? நான் சொன்னது ஒன்று, நீ செஞ்சது ஒன்று அப்படின்னு நாம் கடிந்து கொள்கிறோம் மற்றவர்களை. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, எல்லா காரியங்களுக்கும் நம்மளுக்கு புத்தி தேவைங்க. சரி, எவற்றிற்கெல்லாம் புத்தி தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு எல்லா காரியங்களிலும். வேதம் சொல்கிறது உன் சுய புத்தியின் மீது சாயாதே. இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தாங்க செய்கிறாங்க, கடைசியில் கஷ்டப்படுறாங்க. மனுஷனுக்கு தோன்றுகின்ற வழிகள் செம்மையாக இருக்கும், ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்கள், சுய புத்தியில் சாயாதீங்க. மற்ற மனுஷர்கள் பேச்சையும் கேட்டு எத்தனை பேர் பிரச்சனையில் மாட்டிட்டாங்க, அவன் சொன்னால் அதனால தான் செஞ்சேன். அப்போ புத்தி எவ்வளவு தேவை? வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். புத்தியிலையும் தெளிந்த புத்தி, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி அத்தனை தடவை யோசிக்கணும். நீங்கள் இந்த செஸ் விளையாட்டு விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காயை நகர்த்தி வைக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் யோசிப்பாங்க. இது எங்கிட்ட வச்சா இவன் எங்கிட்ட வந்துடுவான், இது அப்படின் அவ்வளோ தூரம் நம்ம ஒரு காரியத்தை அவ்வளவு ஞானமாக புத்தியாக செயல்பட வேண்டும். சரி, எவற்றுக்கெல்லாம் புத்தி தேவை, அதைத்தான் இந்த நாளிலே தியானிக்க போயிடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, இப்போதான் இளையகுமாரனுக்கு புத்தி தெளிது. ஐயோ, நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறேனே, என் தகப்பன் வீட்டில் எத்தனை பேர் வயிறார சாப்பிடுவாங்க, வேலைக்காரர்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு குறை இல்லை, நானோ பசினால் சாகிறேன். பாருங்கள், இந்த பன்னிக்கு வைக்கிற தவிட்டை சாப்பிடுவதற்கு அவன் ஆசையாக இருந்தானா? அவ்வளோ தூரம் கீழ்மட்டத்துக்கு போயிட்டான். இப்போ புத்தி தெளிது. அப்பாட்டன்னு சொத்தெல்லாம் வாங்கணுமே, அதை ஒழுங்காக யூஸ் பண்ணலையே, ஒழுங்காக செலவழிக்கிறியே, ஊதாரித்தனமாக செலவழிச்சிட்டனே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு டாம் டூம்னு செலவழிச்சிட்டனே. கடைசியில் அவனுக்கு புத்தி தெளிது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். நம்மளுக்குன்னு வர வேண்டிய சொத்து, நம்ம ப்ராப்பர்ட்டி, நம்ம முன்னோர்கள் சொத்து, இல்லது அப்பா வந்து சொத்தெல்லாம் விற்று எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு போட்டு உனக்குரிய சொத்து இதுன்னு கொடுப்பாங்க. அந்த வர பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதை நல்ல இடத்துல டெபாசிட் பண்ணுறீங்களா? நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்களா? இல்லது எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்குறோமா? அகலக்கால் வச்சு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. சில பேர் பணத்தெல்லாம் கொண்டு சீட்டு கம்பெனியில் போட்டு பணத்தை ஓடிட்டு போயிட்டு எத்தனை பேர் பணத்தை இழந்து போய் நிற்கிறோம். ஏன் புத்தி இல்லையா அவங்களுக்கு?
சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் மாதம் மாதம் 1000 ரூபா கட்டுங்க, நீங்கள் இத்தனை வருஷத்தில் இத்தனை லட்சம் சம்பாதிக்க, யோசித்து பார்க்கணும் இவனால் எப்படி கொடுக்க முடியும், அதெல்லாம் யோசிக்க மாட்டோம்ல. 20,000 ரூபா பட்டுச்சேலையை 5,000 ரூபாய்க்கு எடுத்து செல்லுங்கள்னா ஓடி போய் வாங்குறோம்ல, நினைக்க வேண்டாமா அதைப்படி 20,000 ரூபா பட்டுச்சேலையை 5,000 ரூபாய்க்கு உன்னால் கொடுக்க முடியும். யோசிங்கங்க, எந்த பொருளை வாங்கினாலும் யோசிங்க, புத்தியாக செயல்படுங்க, கடைசியில் கண்ணீர் விட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த வீடு இந்த ப்ராப்பர்ட்டி குறைஞ்ச விலைக்கு வருது, ரோட்டு மேடில் இருக்குது, சீக்கிரம் வாங்கிக்கோங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்கன்னா அப்போ நம்ம யோசிக்கணும் அங்கே. அதப்படி ரோட்டு மேடில் இந்த நிலம் இவ்வளவு ரூபாய்க்கு எப்படி கிடைக்கும், புத்தியை இழந்து வாங்கிட்டு கடைசியில் அதில் வில்லங்க இருக்குது, அதில் கரையான் இருக்குது, அதில் தண்ணி இல்லை, எவ்வளவு பிரச்சனைகளை நாம் சம்பாதிக்கிறோம். கிறிஸ்தவுக்குள் பிரியமா, அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, நீ புத்தியாக நட, புத்தி இல்லாட்டி ஏங்கிட்ட கேளு, நான் தரேன் ஞானத்தை, நான் தரேன் புத்தியை, நான் தரேன், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துடுவார். பணத்தை எப்படி செலவழிக்கணும் இவனுக்கு தெரில, எவ்வளோத்தையும் இழந்துட்ட கடைசியில் பரிதாபமான நிலைமை, அந்த நிலைமையில் புத்தி தெளிந்து தகப்பன்ட்ட வந்தான், தகப்பன் அரவணைத்து கொண்டார், அவனுக்கு இழந்ததெல்லாம் கிடைச்சது, ட்ரெஸ்ஸு மோதிரம் பாதரட்சை. இன்றைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒருவேளை உட்காந்துருக்கீங்களா, ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்த பணத்தெல்லாம் நான் புத்தியினமாக செலவழிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிள்ளைகள் திருமணத்திற்காக டவுன் டவுன் செலவழிப்பாங்க, வட்டிக்கு கடனை வாங்கி இங்கே சாப்பிட்டவங்க நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க, கடனை அடைக்கிறது நீங்கள் அல்லவா. எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கும் திருமணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணுங்க, 4 பேர் என்னத்தையும் சொல்லிட்டு போகிறோம், உங்களால் என்ன முடியும், உங்களால் என்ன செய்ய முடியும் அதை மட்டும் செய்யுங்க, ஆடம்பரம் வேண்டாம். அப்போ பணத்தை செலவழிப்பதிலையும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதிலையும் புத்தி வேணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிங்க. ரெண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:2 இங்கு 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கிறோம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நம்ம எந்த ரகம்? புத்தி உள்ளவர்கள் திடீர்னு தீவெட்டி அணைந்து போனால் எண்ணெய் தேவையே என்று நினைத்து எண்ணெயும் கொண்டு வந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் தீயணைஞ்சா அந்நேரம் பார்த்துக்கலாம், பக்கத்திட்ட யார்ட்டையா கடன் வாங்கிக்கலாம். முதல்ல இந்த பக்கத்திட்ட கடன் வாங்கிக்கலாம் அந்த எண்ணத்தை விடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் கடனில் சிக்கி தவிப்பதற்கு அதான் காரணம். ஒரு வீடு கட்டு போகிறீங்களா, ஆயத்தம். ஒரு திருமணம் பண்ண போகிறீங்களா, ஆயத்தம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள்லாம் பரீட்சைக்கு எப்படி ஆயத்தமாக இருக்காங்க, அதுபோல் நம் எல்லா காரியங்களிலும் நம் ஆயத்தமாக, ஏன் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னும் எத்தனை பேர் நிர்விசாரணமாக பாவம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பரவாப்பா, ஆண்டவர் வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, சின்ன வயசுலேருந்து சொல்கிறாரு, இன்னும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன்ன்றதும் சொல்கிறார், எங்கே வாராரு? சரி அதை அந்நேரம் பார்ப்போம், அடுத்த நிமிஷம் நம்ம மரணம் வரும்னு நம்மளுக்கு தெரியாதே. அப்போ நம்ம அவனுடைய எதிர்காலம், அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தாங்க. மணவாளன் வந்தார், உடனே கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். மீதி புத்தி இல்லாதவர்கள் லேட்டாக வந்தாங்க ஆயில வாங்கிட்டு. அதுக்கு மேலே கதவு அடைக்கப்பட்டது, கதவை தட்டுறாங்க, உங்களை அறியேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒழுங்காக பைபிள் வாசி, ஜெபம் பண்ணி, தியானம் பண்ணி, வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். துணிகரமாக பாவம் செய்யாதீங்க. மற்றவங்களெல்லாம் பார்த்து நாம் இடறி விடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:24 நான் சொல்லிய வார்த்தைகளின்படி கேட்டு நடக்கிறான் எவனா அவன் புத்தி உள்ள மனுஷன். ஒரு வீடு கட்டுவதற்கு ஆண்டவர் சொல்ல, நான் சொல்லிய வார்த்தைகளின்படி கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கையை நீ புத்தியாய் கட்டுவாய். இன்றைக்கி நிறைய பெண்கள் சொல்கிற காரியம், நான் எவ்வளவோ இவரை திருத்தணும் திருத்தணும்னு நினைக்கிறேன், முடியல தம்பி, சோர்ந்து போய்விட்டு. அவங்க எங்கே புத்தியாக வீடு கட்டுறாங்கன்னா மணலில் கட்டுறாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது விழுந்து போய் விடுகிறது. எப்படி மணல் மீல் கட்டின வீடை போல இருக்கிறது. அப்போ ஒரு வீடு, ஒரு வாழ்க்கை கட்டணுன்னா கணவன் கையிலையும் இருக்குது, மனைவி கையிலையும் இருக்குது.
இடத்தை தேர்வு செய்வது ஆண்டவருடைய வார்த்தையை இன்படி நடப்பது வந்து ஆண்கள் பொறுப்பு. அதிலே புத்தியுள்ள பெண்கள் வீட்டை கட்டுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய பேர் வந்து பாருங்க புத்தியினமாய் செய்தேன் என்று தான் சொல்கிறாங்க. இங்கே வேதத்தில் 1 Samuel 13:13 அங்கே வந்து சவுல் சொல்கிறான், நான் புத்தியினமாய் செய்தேன், செஞ்சு என்ன பிரயோஜனம், முடிஞ்சு போச்சே, அங்கே ராஜபாரியம் கிழிக்கப்பட்டதே. சவுல் என்ன சொல்கிறான், நான் வந்த பிறகு பலி செலுத்து, ஆனால் இவன் தாமதமாகுது என்று இவன் பலி செலுத்தி விட்டுட்டு பலியை சாமி நீர் லேட்டாக வந்ததுனால தான் நான் பலி செலுத்தினேன். இன்னைக்கு நிறைய பேர் செஞ்ச தப்பாக ஒத்துக்கொள்வதில்லை பிறர் மீது பலியை போடுவது. இந்த பழக்கம் அங்கே ஏதேன் தோட்டத்திலே இருந்துச்சு. ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்டார், ஏன் பழத்தை சாப்பிட்ட, இந்த இவா தான் ஏவாள், எனக்குன்னு ஒருத்தருக்கு கொடுத்தி அவள் தான். அப்போமாவது ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன், நீங்கள் என்கிட்ட தான் சொன்னீங்க பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு, ஆனால் சாப்பிட்டுட்டு என்னை மன்னியும் மன்னிப்பு கேட்கல, பழி அவள் மேலே போடுகிறார். அவள் என்ன செய்கிறாள், இந்த இந்த சர்ப்பம் தான் என்னை சாப்பிட சொல்லிச்சுன்னு. அப்போமா அவள் தன் தப்பிதங்களை விட்டுருக்கொண்டாள், இல்லை இன்றைக்கி நம்ம அதைத்தானே செய்கிறோம், பிறர் மீது பழியை போடுகிறோம். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், நான் இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் இவா தான். பிறர் மீது பழியை போடாதீங்க, தப்பிதத்தை ஒற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு வாங்குங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் புத்தியினமாக செஞ்சேன் அப்படின்னு. அப்போ தேவன் நம்மளுக்கு புத்தியை தருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், என்னாகமா 12:11 மோசே ஆரோன்ல நாங்கள் புத்தியினமாக செஞ்ச அந்த பாவத்தை மன்னித்தரலாம். மோசே எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்து வந்தான், அவளுடைய சகோதரி மிரியாம். அவளை ஏன் கேட்குற, அதை பற்றி தப்பு இல்லை, ஏன்பா நம்ம ஜாதி பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஆனால் அதற்கு பின்பு ஒரு வார்த்தை விட்டால் அல்லவா, ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசினாரோ, ஏன் எங்கிட்டலாம் பேசலையோ. அவள் பேசினது புத்தியினமான பேச்சு, குஷ்டரோகம் வந்தது, அவள் நிமித்தம் பிரயாணம் 7 தடைப்பட்டது. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, புத்தியினமாக செஞ்சு எவ்வளவு காரியத்தை நாம் இழந்து போகிறோம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஞானமாக பேச, புத்தியாக பேச, யாத்திராகமம் 31:5 கர்த்தர் பெசலியேலுக்கு சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்குரிய ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்தார். கரெக்டாக பெர்ஃபெக்டாக நேர்த்தியாக செய்வதற்கு புத்தி வேணும். அந்த புத்தியை செய்யணும், யாரும் ஒரு குறை சொல்லிடக்கூடாது, ஏன் இப்படி செஞ்ச, இதை இப்படி செஞ்சுருக்கலாம்ல, ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை, புத்தியாக செய்தான். அதுபோல தான் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் புத்தியாக செய்வதற்கு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்போமா, தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியப்பா. கர்த்தர் எல்லா காரியங்களிலும் புத்தியை தந்தருள்வார் என்ற வசனத்தின்படி நாங்கள் புத்தியாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும், அதுக்குரிய ஞானத்தை தாரும். எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி என்று சொல்லியிருக்கிறீரப்பா, எங்களுக்கு புத்தியை கொடுத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் விசேஷித்த புத்தியை நீர் கட்டளையிடும், புத்தீனமாக செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு நல்ல புத்தியை கட்டளையிடும். நீங்கள் அப்படி செய்யப்பற கிருபைக்காக நன்றி. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து போடும். யார் யார் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, வேண்டுதல் பண்ணுறாங்களோ, விண்ணப்பம் பண்ணுறாங்களோ, அதுக்கெல்லாம் பதில் கொடுத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார் என்று சொல்ல கிருபை தாரும். நீங்கள் இப்படி செய்யப்பட கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்கள், இந்த செய்தி மிகவும் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.